ஹாய்களை எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சீரியல்களை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து விரும்பி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சன் டிவி, ஜி தமிழ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஜய் டிவி இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து டிஆர்பி ரேட் வந்து வாரம் வந்து வெளியாகும். அதாவது நிறைய எந்த சீரியல் பார்க்குறாங்க அப்படிங்கிற இதில் மதிப்பில் வந்து டிஆர்பி ரேட் ஆகும். அதில் இந்த வாரத்தில் வந்து வெளியாக இருக்குது. அதில் வழக்கம் போல் வந்து ரொம்ப மாத கணக்கில் வந்து ஒரே ஃபஸ்ட் இடத்துல உள்ள அந்த சீரியல் கயல் சீரியல் தான் வந்து தன்னுடைய இடத்த வந்து தக்க வச்சுருக்கு. கயல் சீரியல் வந்து மக்கள் அதிகமாக வந்து பார்க்குறாங்க. கயல் சீரியல் தான் வந்திருக்கு. ஆனால் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வானத்தை போல் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இனியாக வந்து 8லேருந்து 7லேருந்து 6லேருந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாவது இடத்த வந்து பிடிச்சிருக்கு. கயலுக்கு அடுத்தபடியாக முன்னேறி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆலியா மனுஷா நடித்த இனியாக வந்து ரெண்டாவது இடத்த வந்து பிடிச்சிருக்கு. இது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்னே. சமீபத்தில் தான் தொடங்கப்பட்ட இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி வந்து பார்க்குறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இடத்த விட்டுருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து பாரதி கண்ணம்மா சீரியல் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது இடத்த வந்து பிடிச்சிருக்கு. பார்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஓஹோன்னு இல்லாமல் இருந்தாலும் சரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நாலாவது இடத்த பிடிச்சது. இதுக்கப்புறம்தான் வந்து பாக்கியலட்சுமி சீரியல் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது இடத்துல வந்து இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சன் டிவி, விஜய் டிவிக்கு போட்டியாக வந்து அஞ்சாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மாரி சீரியல் வந்து வந்திருக்கு. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். மாரி சீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்ப கதை, எல்லாருமே அதை விரும்பி பார்க்குறாங்க. ஒரு அருமையான ஒரு கதை. இப்போ வந்து மக்கள் எல்லாருமே பார்க்கறதுனால மாரி சீரியல் வந்து டிஆர்பியில் அஞ்சாவது இடத்த வந்து பிடிச்சிருக்கு. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். பாரதி கண்ணம்மா வந்து பார்த்திங்கன்னா முதல் பாகத்தை எந்த அளவு மக்கள் விரும்பினாங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இதை வந்து விரும்பலை அப்படின்னு சொல்லலாம். டிஆர்பிலேருந்து முதல் இடத்த வந்து பிடிச்சிருந்தது பாரதி கண்ணம்மா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மூணாவது இடத்த வந்து பாரதி கண்ணம்மா வந்து சீரியல் வந்து பிடிச்சிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி போன வாரத்தோடு இந்த வாரம் வந்து கம்மியாக தான் வந்து இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து தான் எல்லாருக்குமே அது தெரியும். ரோஜா புகழ் ஹீரோனால எல்லாருமே வந்து விரும்பி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 இப்போ பாக்கியலட்சுமி சீரியல் எல்லாருக்குமே வந்து தெரியும். அதனால் அதுக்கடுத்து 4வது இடத்துலேயே 5வது மாறு சீரியல் இருக்குது. முதல்ல 5 இடத்த வந்து இந்த சீரியலில் வந்து தக்க வச்சுருக்கு. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னு தெரிஞ்சால் இந்த டிஆர்பி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிஆர்பி வந்து கண்டிப்பாக மாறுமா கேட்டால் மாறும். ஏன்னா மக்கள் வந்து பார்க்க பார்க்க வந்து டிஆர்பி தான் எந்தெந்த சீரியல் முன்னே வரும், எந்தெந்த சீரியல் பின்னே வரும் அப்படி சொல்ல முடியாது. ஒரே இடத்துல இருக்காது, கண்டிப்பாக வந்து மாறும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பண்ணுங்கள். தேங்க்யூ.